ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மன் கேர்ள்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஈஸியாக பால்கோவா 10-12 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த பால்கோவாவை சூப்பராக செய்யலாம். வாங்க. நாங்கள் இப்போது வீட்டில் செஞ்ச பன்னீர் வச்சு இப்போ இந்த பால்கோவாவை ரெடி பண்ண போகிறோம். நாங்கள் ஹோம்மேட் பன்னீரோட வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், அதை நான் ஐபாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை பாருங்கள். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா கடாயை எடுத்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை கிளறி விடுங்க. ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. பன்னீர் நெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. லம்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி விடுங்க. நாங்கள் சுகரும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகர் எடுத்துக்கோங்க, இல்லை நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. பால்கோவாக்கு நாட்டு சக்கரை போடும்போது சூப்பரான கலர் வரும். வெல்லம் கூட நீங்கள் துருவியோ இல்லை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் மெல்ட் ஆகும், அப்போ கொஞ்சம் லிக்விடாக ஆகும். கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கலர் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பார்த்தீங்களா. இதை நாங்கள் டியூப்லைட் வெளிச்சத்தில் தான் பண்ணுறோம். இது நாங்கள் நேச்சுரல் வெளிச்சத்தில் எப்படி கலர் இருக்குது நாங்கள் காட்டுறோம். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. சில்ட்ரன்ஸ் டேவும் தீபாவளியும் ஒரே நாளில் தானே வருது. இந்த ஈஸியான பால்கோவா செஞ்சு அசத்துங்க. இது அப்படியே ஆவின் பால்கோவா டேஸ்டில் இருக்கும். இப்போ ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி திரும்பி ஸ்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா ட்ரை ஆயிடுச்சு, ஈரன்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ஈஸியாக டேஸ்டியாக ஆவின் பால்கோவா டேஸ்ட் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ட்டு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த ஸ்வீட் டக்குன்னு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நேச்சுரல் லைட்டில் இதோட சூப்பரான கலரை ஆவின் பால்கோவா மாதிரி இருக்குல்ல. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரும்.